எனது அன்பு குழந்தையே பணத்தால் மட்டுமே உனது காரியத்தை நீ சாதிக்க முடியாது உனது அன்பு தேவைப்படுகிறது பயனற்ற ஊகங்களிலும் அலசல்களிலும் ஈடுபடாதே என்னிடம் நம்பிக்கை வை பால் வாங்கி ஸ்ரீ சாய்நாதரின் பெயரால் நீ தானம் கொடு எல்லா துன்பங்களையும் நீ வெற்றிகரமாக கடந்து வெளிப்படுவாய் உனக்கு வெற்றியும் கிட்டும் உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டியிருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் உன் சாய் தெய்வா நான் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரதாரியாகி உனக்கு வெற்றிகளை வரச் செய்வேன் தடைகள் வரும்போதெல்லாம் பறவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதைப் போல உன்னை காப்பாற்ற நான் உறுதி கொண்டேன் அதை தவறாமல் செய்வேன் துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன் இப்படியெல்லாம் செய்து உன்னை வழிநடத்த வந்த நான் இப்போது சுதந்திரம் தந்துள்ளேன் நீயே நடைப்பழகு எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத்தருகிறேன் அந்த உபாயம்தான் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நீ இரண்டு விதமாக செய் ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என யோசிக்காதே மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உனது இதயத்தை வலுப்படுத்தும் உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும் வெளியே சொல்லுகின்ற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட கஷ்டநஷ்டங்களை போக்கும் எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜபம் செய் தொடர்ந்து நாம ஜபம் செய்யும் போது மனம் ஒருமைப்படும் அதன் பிறகு துதி பாடல்களால் என்னை துதி அந்த இடத்தில் நான் வந்து வாசம் செய்வேன் அதன் பிறகு எனது புனித நூலிலிருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய்மொழிகளை படி அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதி என் தங்கமே பிறருக்காக பிரார்த்தனை செய்யும்போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்துக்கோறு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தால் அதை நான் விரும்பி கேட்பேன் முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள் கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது ஏற்படுகிற பலன் இதுவே உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவமுள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்கள் புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் அனைத்தும் விளக்கப்படும் உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன் ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு நீ கூறுகிற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வழி திறக்க நான் வகை செய்வேன் உன்னுடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் நீ நட மற்றவருடைய மனம் நிர்ணயிக்கும் வழியில் அவர் நடக்கட்டும் பிறரை பின்பற்றும் முயற்சியில் உனது மனதிற்கு எதிராக செயல்படாதே நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன்